ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புறேன் நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அத்தாம் பொண்ணு சடங்கு ஃபங்க்ஷனுக்காக எப்படி ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஆகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி போன விளாக்ல உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது கெஸ்ட்கள்லாம் வரதுக்கு முன்னாடி நான் வீட்டை எப்படி ஆயத்தப்படுத்தினேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த விளாக்ல என்ன ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி ரெடி ஆகுறேன், என் ஃபேமிலி எப்படி ரெடி பண்ணுறேன், ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் என்னென்ன வேலை நடக்குது, ஃபங்க்ஷனுக்கு பேக்கில் என்னென்ன வேலை நடக்குது, ப்ரீ ப்ரிப்பரேஷனாக என்னென்ன வேலைகள் போய்கிட்டு இருக்குங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு வேலையாக ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். அதுக்கு இன்விடேஷனை ரெடி பண்ணுறோம். ப்ரெஸ்லேருந்து இன்விடேஷன் அடித்து வீட்டுக்கு வந்த பிறகு ப்ரேயர் பண்ணிவிட்டு சர்ச்சில் ஒரு கார்டு கொண்டு வச்சுட்டு மீதி கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக எல்லாத்தையுமே கவரில் போட்டுக்கிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை இன்வைட் பண்ணி இன்விடேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நாள் மட்டும் எப்படி போகுதுன்னே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். ஒரு ஆளாக கார்டு கொடுக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப நாள் இழுக்கும். அதனால உள்ளூர் கார்டு, வெளியூர் கார்டு, வெளியூர் கார்டுலேயே நார்த் சைடு ஒரு ஆள், சவுத் சைடு ஒரு ஆளுன்னு சொல்லி செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்கிட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் ஒருத்தங்க ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் காலையில் கிளம்பி கொண்டு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு தான் நம்மளுக்கு டைம் சரியாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு கார்டுக்கு ஒரு நாளே முடிஞ்சிடும். அதனால இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து கார்டை டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு ரிலேஷன்ஸை இன்வைட் பண்ணுறதுல இவங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷன் நெருங்க நெருங்க அப்போ இருக்கிற டென்ஷனில் யார் யாருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஞாபகம் இல்லாமல் ஆயிரும். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க, ஆனால் அந்த டைமில் இருந்த டென்ஷனில் கொடுக்க மறந்துருப்போம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்கள இன்வைட் பண்ணலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். பிளான் பண்ணபடி பிளான் பண்ண டைமுக்குள்ள அவங்கவுங்க ஏரியாவில் கொடுக்கக்கூடிய இன்விடேஷன்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்டா, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எங்கள் ஆல் டைம் ஃபேவரேட்டான அசோகலையே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 3-4 ஷாப்பிங் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஏன் ஃபர்ஸ்ட் எனக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு பிளவுஸ்லாம் ஒர்க் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும், அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டாக சில்க் சாரீ தான் பிளான் பண்ணிட்டேன். அப்போ சில்க் சாரியில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தேன். எப்போவுமே அசோகல நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எதை செலக்ட் பண்ணுறதுன்னு அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும். ஆடி சேலுக்கு அப்புறமும் கடைக்கு போயிருந்ததுனால செலெக்ஷன் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்து எங்கள் டேஸ்ட்டுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் செலக்டட் பீஸாக செலக்ட் பண்ணிட்டு அதை வியர் பண்ணியும் பார்த்தேன். எப்பவுமே ட்ரெஸ் எடுக்க போகும்போது வியர் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டோட ஃபேஸை பார்ப்பேன். அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான் ட்ரெஸ்ஸோட செலெக்ஷனாக அமையும். அதே மாதிரி இந்த வாட்டியும் நான் ஃபைனல் பண்ண 3 ட்ரெஸ்ஸையுமே 3 சாரியையுமே கெட்டிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. எதை செலக்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியலை. மிரரை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு நானாக செலக்ட் பண்ணுறதை விட என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரியை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சாரியை கொடுத்து ப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். ப்ளவுஸ் ஒர்க்கும் சூப்பராக முடிஞ்சிருந்து ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருந்த ஒர்க்கே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் பீடை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ளவுஸ் ஒர்க்கையும் முடிச்சிருந்தேன். இது 2வது நாள் ஷாப்பிங். இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்குள்ள ட்ரெஸ் எல்லாமே எடுத்துடலான்னு சொல்லி போயிருந்தோம். நியூவாக வந்திருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம். ஆல்ரெடி உள்ள ஃபங்க்ஷன்களுக்கு பட்டு வேஷ்டி சட்டை போட்டிருந்ததுனால இதில் பட்டு வேஷ்டியில் இப்போ என்ன புது மாடல்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய கலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நிறைய ட்ரையலுக்கு அப்புறமும் ஏன் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பட்டு வேஷ்டி சட்டையும் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு காமனாக போட ஒரு ஒயிட் ஷர்ட், அது கிளாத் எடுத்து தைக்க கொடுத்துட்டோம். அதுக்கு மேட்சாக கொஞ்சம் ஜீன் மட்டும் தனியாக எடுத்திருந்தோம். ஒயிட் ஷர்ட்டுக்கு மெட்டீரியலாக எடுத்ததை வள்ளியூர் விண்டோஸில் தைக்க கொடுத்துருந்தோம். இது எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரேட் கடை. மெட்டீரியல்னு எடுத்தாலே கண்டிப்பாக அந்த கடையில் தான் கொடுப்பாங்க. இது வள்ளியூர்லேயும் கொஞ்சம் ஃபேமஸான கடையும் கூட. ஒயிட் ஷர்ட் எவ்வளோதான் டேக் கேர் பண்ணாலும் கொஞ்ச நாள் தான் நல்லாயிருக்கும். அதுவும் புதுசாக போட்டால் இன்னும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாகவே புதுசாக எடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லை, இன்விடேஷன் கொடுக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் நீட்டாக போனால் நல்லாயிருக்கும், புதுசு போட்டால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக எடுத்துருந்தேன். பட்டு வேஷ்டி சட்டை நான் சொன்ன மாதிரி என் சாரிக்கும் மேட்ச் ஆகணும். ஆல்ரெடி யூஸ் பண்ணது கோல்டு கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் மிக்ஸ் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணோம். இது 3வது நாள். ஜெசிகா ஆகாஷுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கோம்.
எங்களை மாதிரி இல்லை. ஆகாஷ்க்கு போன ஒரு மணி நேரத்திலே ட்ரெஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து இது ஓகே, அவன் போட்ட நல்லா இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங்கில் போட சொன்னால் அவனுக்கு போட்டதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ குயிக்காக செலக்ட் பண்ணி முடித்தோம். அவனுக்கு எடுத்த கையோடையே ஜெசிகாக்கு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிடலான்னு சொல்லி அவளோட செக்ஷன் போயிருந்தோம். பவும் பொண்ணும் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்குள்ள நானும் ஆகாஷும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம். இருக்கிறதுலே பெஸ்டா இருக்கணும்னு அவங்க அப்பா யோசிக்காங்க. ஜெசிகாக்கு அவங்க அப்பாக்கு பிடிச்சத நான் வியர் பண்ணணும்னு அவ யோசிக்கிறா. ஒவ்வொரு டைப் ட்ரெஸ்ஸா ட்ரையல் பார்த்துட்டு ஃபைனலா லெஹங்கா எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. அழகா இருக்குடி, ரொம்ப அழகா இருக்கு. இங்கே தாவணி எல்லாமே வந்துடும். ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணி டெய்லர்ட்ட தைக்கவும் கொடுத்தாச்சு. ஜெசிகா ஆகாஷ்க்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போதும் வேற ஏதாவது சாரி நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா, அதை ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லி ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்டா ஜுவல்லரி ஷாப்பிங். அத்தான் பொண்ணுக்கும் கோல்டு கிஃப்ட் பண்ணணும். ஜெசிகாக்கும் ஏதாவது நியூ கலெக்ஷன்ஸ் இருந்தால் ஒரு புதுசாக ஒரு செயின் வாங்கலான்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்க பீமா ஜுவல்லர்ஸ் போயிருந்தோம். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் ஏதாவது ஜுவல் வாங்கலாம் அப்படின்னா எங்களுக்கு பீமா தான் ஃபஸ்ட்டு திங்கிங்கில் வருது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம காசு இருக்க டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சேர்த்து வச்சோம் அப்படின்னா இல்லை தேவைங்கிற நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு அது உதவியாக இருக்கும். அதுவும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மாதம் ஒன்றாந்தேதி ஆனால் கையில் ரூபா வருங்கிறது இல்லை. ஒரு டைம் நிறைய இன்கம் வரும், ஒரு டைம் கொஞ்சம் கம்மியான இன்கம் வரும். ஏதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் ஹோலாக வருதுங்கும் போது இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா திருப்பி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி ஒரு நகை வாங்குறோம் அப்படின்னா செய்குழி சேதாரம் எவ்வளவு, அது இவ்வளோ போடுறீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. போடுற வரி ஜிஎஸ்டி வந்து அவ்வளோ ஹையாக இருந்த மாதிரி இருக்கு. வாங்குற பவுனுக்கு தக்கன ஒரு பெரிய அமௌண்ட்டை ஜிஎஸ்டியாக கையில் கொடுக்கும். இத்தனை பவுன்ல இந்த கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இவ்வளோ ஹையா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. கோல்டோட ரேட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போனாலும் ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுத்தாலும் இந்த நகை மேலே இருக்கிற மோகம் மட்டும் ஒரு நாள் குறைய மாட்டேங்கி. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs வருது. ஃபைனலாக அவங்க அப்பாவுக்கு ஜெசிகாக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பார்த்து இந்த இட்டாலியன் கலெக்ஷன் ஜுவல்லரி வாங்கியிருக்கோம். இது இப்போ இருக்கிற நியூ மாடல். ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டு, கோல்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 58 grams வருது. நெக்ஸ்ட்டாக ஃபங்க்ஷன் நைட்டுங்கிறதுனால லைட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். அதனால் வீட்லேயும் மண்டபத்துலேயும் நல்ல லைட்டிங் சூப்பராக பண்ண சொல்லியிருந்தோம். அதுமாரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது மண்டபத்தோட வியூ. ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் நைட்டே மண்டபத்தில் வெளியில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். வீட்லேயும் லைட்டிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்து வீடு ஃபுல்லுமே வீட்டில் இருக்கிற லைட்டே ஆன் பண்ணி விட்டுருந்தோம். அதே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சீரியல் மட்டும் போட்டிருந்தாங்க நீட்டாக இருந்து. இது ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில். ஈவினிங் தான் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால டெய்லியுமே நிறைய ப்ரிப்ரேஷன் வேலைகள் இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாம்பில் பை போடுறது. தாம்பில் பைங்கிறது ஃபங்க்ஷன் வரவங்களுக்கு நம்ம ஒரு ஞாபகார்த்தமாக கொடுக்குற ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி. ஒரு பேக்கில் சில்வரில் சாசர் பிளேட்டும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் பேக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்க வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரும் என்ஜாய் பண்ற ஒரு டைம்னா இது. ஏன்னா இதுல அவ்வளவு கலாட்டா கேலி எல்லாமே இருக்கும். பசிக்குதாமே. வளரே எதுவும் இல்லைனாலும் ஆளுவே.
போன வாட்டி ஃபங்க்ஷன் வைக்கும்போது லீவில் வச்சுருந்ததுனால பொங்கி போடுறதே நாலஞ்சு நாள் போச்சு. ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். ஒரு பெரிய கெட் டுகெதராக ஃபங்க்ஷன் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்கூல் டைம்ங்கிறதுனால 10th 12th படிக்க பிள்ளைங்களும் லீவ் போட முடியாது, எங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப லீவ் போட முடியாதுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு. ஆனால் இருக்கிற நேரம் எல்லாரும் சேர்ற நேரம் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். போட்டு முடித்த தாம்பள பைகள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய சாக்லேயாக கட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா இதை அப்படியே மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக ஃபங்க்ஷனில் ஃபுட் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஸ்பெஷல். அது போக வெஜ்ஜு சாப்பாடு தனியாக ரெடி ஆகிட்டு இருந்து. மட்டன் பிரியாணியில் மீட் நல்லா இருந்துச்சுனாலே பிரியாணி ஹைலைட்டாக வந்துடும். கயத்தாறுலேருந்து ஆடு பிடிச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொண்டு விட்டுருந்தாங்க. ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலையில் ஒரு 5 மணி போல இருந்து வெட்ட ஆரம்பித்தாங்க. பிரியாணிக்குன்னு தனியாக மீட்டை மட்டும் வாங்காமல் ஆடாக பிடிச்சி நம்ம கட் பண்ணும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது லாபமாகவும் தெரிஞ்சுது. நாங்கள் பால்காய்ப்புக்குமே இப்படி தான் ஆடு பிடிச்சி தான் வெட்டினோம். மீட் ரொம்பவே நல்லா இருந்து ஃபுட்டு அதுக்கு தக்கன டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்து. இந்த மீட் கட் பண்ணுறது எல்லாமே வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் வச்சு நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மதியம் 11 மணிக்கு மண்டபத்தில் போய் பார்க்கும்போது அங்கே கம கமனு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்து. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வைக்கும்போது சாப்பாடு நல்லா இருந்தாலே ஃபங்க்ஷன் ஹைலைட் ஆகிடும். ஒரு சைடு பிரியாணி ரெடி ஆகிற மாதிரி இங்கே ஃபுல்லுமே வெஜ் மெனு ரெடி ஆகிட்டு இருக்கு. வெஜ் மெனுவில் எல்லாமே டிஃபன் ஐட்டமாக தான் இருந்துச்சு. ஆப்பம், சப்பாத்தி, பைனாப்பிள் கேசரி, காலிஃப்ளவர் 65, தோசை, இப்படி ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் இங்கே ரெடி ஆகிட்டு இருந்து. நைட்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால 10 மணிக்கு போல தான் ஸ்டேஜ் டெக்கரேஷனையுமே ஆரம்பித்தாங்க. மண்டபத்தில் வச்சு தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் எந்த பந்தலுமே போடலை. வீட்டு முன்னாடி ஒரு ஆர்ச் மட்டும் போட்டிருந்தோம். ஆர்ச்சில் வாழையும் கெட்டியாச்சு. ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், இட்லி, கூடவே இனிப்புக்காக கேசரியும் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார் கொஞ்சம் அதிக அளவில் வச்சுருந்தேன், ஏன்னா மதிய லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், சோறு மட்டும் வடித்தா போதும் அப்படிங்கிறதுக்காக. சாம்பாரும் இட்லியும் தான் ரெடி பண்ணுறதா பிளானு. ஆனால் ஜெசிக்கா நேற்று நைட்டே சொல்லியிருந்தேன் எனக்கு காலையில் சாம்பார் இட்லி கூட கேசரி வேணும்னு சொல்லி. அவளுக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி கேசரி ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாருமே உட்காரதுக்காக சேர் போட்டிருந்தோம். வெறுமன சேர் போட்டதை விட அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குங்கக்காக ட்ரெஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக ஃபங்க்ஷனும் முடிஞ்சது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மொத்த ஃபங்க்ஷனையும் ஷார்ட் ஆக்கி ஒரு ஹைலைட்டட் வீடியோவை நெக்ஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக நடந்த ஃபங்க்ஷன், அருமையான சாப்பாடு, கிட்ஸோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட சூப்பராக எண்டாச்சு.